ஹோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்டாக தாய் போட்டு ரெடி செய்ய போகிறோம். எப்போதும் முட்டை இல்லாட்டினா சிக்கன் வச்சு நம்ம ரெடி செய்வோம். இன்னைக்கு டிஃப்ரெண்டாக தாய் போட்டு ஃப்ரைடி செய்வோம். வாங்க செய்யலாம். நம்ம வானொலியை அடுப்பு பற்றி வச்சாச்சு, அது நல்லா காஞ்சிச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் காஞ்சதோட இறால் மட்டும் போட்டு வறுத்துட்டுப்போம். நீங்கள் ராய் வந்து எப்பவும் திறக்கிறதுனா இன்னும் உப்பு மிளகாத்தையும் மட்டும் மட்டும் போட்டு புரட்டி பொறிச்சுட்டு தான் போகணும். நல்லா ஆனால் ஃப்ரெஞ்சுங்க, நல்லா ஃப்ரெஞ்சியாக பொறிச்சிடுங்க ராயை. அப்போ தான் நம்ம சோப்போடு போட்டு மிங்கிள் பண்ணையில் நல்லாயிருக்கும். நல்லா வேகட்டும், வேக வேக கிண்டி பொறிச்சிடலாம். நம்ம எண்ணெயை மட்டும் வச்சுட்டு ராயை அள்ளிடுவோம். இதுலேருந்து நல்லா அதை தூள்லாம் வடிச்சு விட்டுட்டு அதே எண்ணெயில் முட்டையை நம்ம போட்டு நல்லா கிண்டிக்கலாம். முட்டையை வந்து எதோடய சேர்க்காமல் தனியாக கிண்டி வெந்து வரும். உப்பு மிளகாத்தூள்லாம் போட வேண்டாம், முட்டைக்கு பெப்பர் தூள்லாம் போட வேண்டாம். ஏன்னா நம்ம ராயல் பொடிக்கையில் போட்டு உப்பு மிளகாத்தூள் அந்த இதே போட்டு முட்டைக்கு நல்லா முட்டை பொழி பொழுன்னு வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம். முட்டை நல்லா பொழி பொழுன்னு வச்சு இந்த மாதிரியும் தனியாக பக்கத்தில் வச்சுக்கலாம். இதே சட்டி வச்சோம்னா கருகி போயிடும். இப்போ சட்டி காய்ச்சி எண்ணெய் ஊற்றிட்டோம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கிறோம். வெஜ்ஜி போட்டு செஞ்சால் தான் எல்லா ஃப்ரைடேஸுமே நல்லாயிருக்கும். சிக்கனாக இருந்தாலும் சரி, முட்டையாக இருந்தாலும் சரி, நல்லா வெங்காயம் நல்லா வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு. கண்ணாடி பக்கத்துக்கு வந்துட்டு இருக்கு. இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டால் போதும். நல்லா இஞ்சி பூண்டு மணக்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டிட்டு இப்போ ஒவ்வொரு வெஜ்ஜாக போட்டு நம்ம நல்லா வேக வைக்கணும். கடையில் வாங்குறது வந்து வெஜ்ஜி வெந்திருக்கவே வந்துருக்காது. பசங்க வந்து அப்படியே எடுத்து போட்டுட்டு வேணும் ரைஸை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. நம்ம நல்லா வேக வச்சு கொடுத்துட்டோம்னா எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க. வெஜ்ஜிக்கு மட்டும் கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கலாம். இது சேர்த்தா போதும், இதுக்கு மேலே உப்பு போடாது. கொஞ்சோன்னு போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ஆள் தாள் வந்து பிறட்டி வரக்கையிலே அதிலே உப்பு போட்டோம், அந்த உப்பு இருக்கும். நம்ம மசாலாலாம் போடுவோம், அதனால் அந்த உப்பு சாஸ்லாம் ஊற்றுவோம். அதுலாம் உப்பு இருக்கும், அதிகாரி இருக்கும். நல்லா வெஜ்ஜி வெந்துக்கிட்டு இருக்கையில் கொஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் சோயா சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் உரப்பு நிறையா போடுறவங்களா சில்லி சாஸும் ஊற்றிக்கலாம். பசங்க உரப்பு சாப்பிட மாட்டாங்க, அதனால் டொமேட்டோ சாஸும் போட்டுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் சேர்த்தா தான் டேஸ்ட் கிடைக்கும். நல்லா வெச்சு நல்லா வதங்கிக்கிட்டோம். அதுக்கடுத்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். வெஜ்ஜி நல்லா வதங்கி வச்சு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்கிம்மில் வச்சுட்டு நம்ம மசாலா போட்டுக்க வேண்டாம். ஃப்ரைட் ரைஸ் மசாலான்னா அது போட்டுக்கோங்க. இல்லாட்டினா மேகி நூடுல்ஸில் இருக்கலாம், அந்த மசாலா வேணால் போட்டுக்கோங்க. அதுவும் இல்லாட்டினா கொஞ்சோண்டு பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. அது போதும். இதுக்காகனா தனியாக மசாலா ஒன்றும் அரைக்க தேவையில்லை. ஏற்கனவே கொஞ்சம் விதையாக வடிச்சு வச்சுருக்கோம். சோறு ஒன்று ஒன்றா இருக்கணும். அது மாதிரி வடிச்சு வச்சுருக்கோங்க. பிரியாணி ரைஸ் வச்சுக்கோங்க, அதில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டினா பாஸ்மதி வச்சு அதுலேயே போடும். கொஞ்சமாக போட்டு கலக்கி விட்டுருங்க.
நல்லா சோத்து எல்லாத்தையும் சேர்த்து மீன் வச்சு ஒரு கலரே மாறிடுச்சு, அழகான ஃப்ரைட் கலர் வந்துச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இதுக்கு மேலே அடுப்பு எரிய தேவையில்லை. நம்ம முட்டை, இது இறாலு, கொத்தமல்லி இலை எல்லாமே போட்டுங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. முட்டையும் இறாலும் சோத்தோட நல்லா மீன் ஆயிடுங்க. அப்படின்னா சாப்பிடல எல்லாருக்கும் கிடைக்கும். இல்லைன்னா ஒழுங்காக கிளறல ஆட்டினா பாதி பேருக்கு இருக்கும், பாதி பேருக்கு இருக்காது. சூப்பரான சூரியனா ஃப்ரைட் ரைஸ் ரெடி. கண்டிப்பாக குழந்தைங்கலாம் விரும்பி தர்றாங்க, செஞ்சு கொடுங்க. வீட்டில் டிஃப்ரெண்டாக இருக்கும். இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி செஞ்சு கேட்பாங்க, செஞ்சு கொடுத்தீங்கன்னா.